இன்பத்தமிழ் வானொலியில் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் முகமது எஸ் மோசின். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். ولا تخسر الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க நபிமொழி ஒன்றினை நேர்கள் இப்போது கேட்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஒருபோதும் ஒரே அடியாக தம் உள்ளாக்கு தெரியும் அளவுக்கு சிரிக்க கண்டதில்லை. அவர்கள் பெரும்பாலும் புன்னகைப்பவர்களாகவே இருந்தார்கள். ஆதாரம் புகாரி முஸ்லிம். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கமும். ஆம் நேர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு குரல் வெண்பாவையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இந்த வார குரல் வெண்பாவையும் அதற்கான விளக்கத்தினையும் பார்ப்போம். நெறியை தொடரானை நேர்வழி செல்லானை நெறிகேடன் என்றே நெருக்கு. நெறியை தொடரானை நெறிவழி செல்லானை நெறிகேடன் என்றே நெருக்கு. மேலே சொல்லப்பட்ட இன்றைய குரல் வெண்பாவின் விளக்கத்தினை பார்த்தால், இன்றைய வெண்பாவின் முதல் அடியில் நெறியை, அதாவது நெறி என்றால் சமயம் மார்க்கம் என்ற பொருள்படும். இங்கு நெறியை தொடரானை, அதாவது மார்க்கத்தை சரியாக தொடராதவனை. அடுத்து நேர் வழி செல்லானை, மார்க்கத்தை பேணி நடந்து நேர் வழியில் செல்லாதவரை. நெறி கேடன் என்றே நெருக்கு, அதாவது நெறி கேடன் என்றால் நல்லொழுக்கமில்லாதவன் என்று பொருள்படும். எனவே இன்றைய குரல் வெண்பாவின் விளக்கத்தினை முழுமையாக பார்ப்பின், மார்க்கத்தை சரியாக பின்பற்றாதவனை நல்லொழுக்கமில்லாதவன் என்றே சொல்லு என்பதே இன்றைய குரல் வெண்பாவின் முழுமையான விளக்கமாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது குரல் வெண்பாவும் விளக்கமும்.
किस्मत में मेरी चैन से जीना लिख दे, डूबे न कभी मेरा सफीना लिख दे। நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம். இந்த கவிதையினை யார்த்தவர்? கல்கின்ன நேசன் பௌமி ஹலிம்டீன். நிகழ்ச்சியில் குரல் கொடுத்து வழங்குகின்றார் சிரேஷ்ட தொகுப்பாளர் ஏ ஜே ஷஹீம் அவர்கள். நீதிமன்றமே உன் இருப்பிடத்தை யார் எரித்தாரோ, நீதிமன்றமே உன் இருப்பிடத்தை யார் எரித்தாரோ, எரிவதும் எரிப்பதும் நம் நாட்டு கலாச்சாரமா என்ன? எரிவதும் எரிப்பதும் நம் நாட்டு கலாச்சாரமா என்ன? இங்கே மனிதம் முதலில் எரிக்கப்பட்டது, மனித உரிமைகளும் எரிக்கப்பட்டன, மனித உடைமைகளும் எரிக்கப்பட்டன, மனித உணர்வுகளும் எரிக்கப்பட்டன, மனித இதயங்களும் எரிக்கப்படுகின்றன. இங்கே மனிதம் முதலில் எரிக்கப்பட்டது, மனித உரிமைகளும் எரிக்கப்பட்டன, மனித உடைமைகளும் எரிக்கப்பட்டன, மனித உணர்வுகளும் எரிக்கப்பட்டன, மனித இதயங்களும் எரிக்கப்படுகின்றன. நீதியே, நீ மௌனம் காப்பதால் ஒரு சமூகத்தின் உரிமைகள் எரிந்து சாம்பலாகிறதே. நீதியே, நீ மௌனம் காப்பதால் ஒரு சமூகத்தின் உரிமைகள் எரிந்து சாம்பலாகிறதே. அந்த தீயில்தான் நீயும் கருகி போனாயோ, அந்த தீயில்தான் நீயும் கருகி போனாயோ. நீதிக்கு கட்டுப்படும் இலங்கையர் நாம், நீதியை கௌரவிக்கும் இலங்கையர் நாம், நீதியை மதிக்கும் இலங்கையர் நாம், நீதிக்கு கட்டுப்படும் இலங்கையர் நாம், நீதியை கௌரவிக்கும் இலங்கையர் நாம், நீதியை மதிக்கும் இலங்கையர் நாம். இங்கே அநீதிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து எமக்கான நீதியை கட்டி போட்டன. இங்கே அநீதிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து எமக்கான நீதியை கட்டி போட்டன. அதனால்தான் மனமுடைந்து நீ தீக்குளித்தாயா, அதனால்தான் நீ மனமுடைந்து தீக்குளித்தாயா? அல்லது ஒரு சடலத்திற்கு கூட நீதி கொடுக்க முடியாத வெட்கத்தில் நீ தீக்குளித்தாயா? அல்லது ஒரு சடலத்திற்கு கூட நீதி கொடுக்க முடியாத வெட்கத்தில் நீ தீக்குளித்தாயா? சாம்பலாகும் எமது ஜனாசாக்களை பெற்றெடுத்தவர்களின் இதய வழிகள், சாம்பலாகும் எமது ஜனாசாக்களை பெற்றெடுத்தவர்களின் இதய வழிகள், நொந்து நொறுங்கி போன உறவினரின் உள்ளங்கள் உருகி கேட்ட துவாக்கள், நொந்து நொறுங்கி போன உறவினரின் உள்ளங்கள் உருகி கேட்ட துவாக்கள், ஒரு சமூகமே அழுது தீர்த்த கண்ணீர் துளிகளின் சாபங்கள், ஒரு சமூகமே அழுது தீர்த்த கண்ணீர் துளிகளின் சாபங்கள், இவை அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்து விடுகின்ற பெருமூச்சின் ஒரு சிறு துளிதான் தீப்பொறியாகி உன்னை எரித்ததா? இவை அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்து விடுகின்ற பெருமூச்சின் ஒரு சிறு துளிதான் தீப்பொறியாகி உன்னை எரித்ததா? நீதியே, உன் இருப்பிடத்தை யார்தான் எரித்தாரோ, நீதியே உன் இருப்பிடத்தை யார்தான் எரித்தாரோ? எமது ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள், உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும்
எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 07400600055. மீண்டும் அந்த இலக்கம் 07400600055. الصلاة والسلام عليك عليك يا الصلاة والسلام عليك عليك يا வரலாற்றிலிருந்து சில துளிகள். ஆஸ்திரேலிய வானொலி சிரேஷ்ட தொகுப்பாளர் ஏஜே ஷஹீம் அவர்கள் எழுதி விரைவில் வெளிவர இருக்கும் இலங்கையின் அரசியல் சரித்திரமும் சிறு பான்மையினரும் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். டச்சுக்களின் நீதித்துறை கட்டமைப்பு. இலங்கையின் மன்னராட்சி முறைமைகள் ஒரு நீதி கட்டமைப்பு பன்னெடும் காலமாக இருந்து வந்தாலும் அது எழுதப்படாத வாய் வழி மூலம் வந்த நீதி முறைமையாகவே அமைந்திருந்தது. இதன் செயற்பாட்டு முறைகள் சில கல்வெட்டுக்கள் மூலம் எங்களால் அறியக்கூடியதாக உள்ளது. டச்சு கால பகுதியில் இலங்கையின் நீதி அமைப்பு எழுதப்பட்ட தெளிவான கட்டமைப்பாக மாற்றியமைக்கப்பட்டு அறிமுகமாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் ரான் வார்ட், மாவட்ட நீதிமன்றங்கள் லான் ராட் மற்றும் நகர கிராம நீதிமன்றங்கள் சிவில் ராட் என நிறுவப்பட்டன. மேலும் உள்ளூர் டச்சு பிரதிநிதிகளான கோரலே என அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் உட்பட்ட விதானைகள் முதலியார்கள் போன்ற உத்தியோகத்தர்களுக்கும் சிறு குற்றங்கள் இழைப்போர்களுக்கு அபராதம் விதித்தல், அரச சேவைக்கு உத்தரவிடல் போன்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. கிராம ரீதியான வழக்குகள் நகர நீதிமன்றங்களில் விசாரணை செய்யப்பட்டு நீதி வழங்கப்பட்டது. மாவட்ட நீதிமன்றங்களில், அதாவது லான்ராட், மாவட்ட ஆளுநரே தீர்ப்புகளை வழங்கி வந்தார். இவ்விதமான நீதிமன்றங்கள் கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களில் அமைந்திருந்தது. இந்த மாவட்ட நீதிமன்றங்களின் விசாரணைகளின் போது உள்ளூர் அரச பிரதிநிதிகளான கோரலே, விதானைகள், முதலியார்கள் ஆகியோர்கும் பிரசன்னமாக இருந்தனர். இவர்கள் டச்சு மாவட்ட அதிகாரிக்கு பிரதேசத்தின் சமய கலாச்சார நம்பிக்கைகள், இன பிரதேச வாரியான சமூக வழக்கங்களையும் விளக்குபவர்களாகவும் இருந்தனர். ஆகவே இந்த நீதி முறைமையில் இன மத ரீதியான கலாச்சார நம்பிக்கைகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இந்த நீதி அமைப்பினை அல்லது இந்த நீதிமன்றங்களின் தீர்ப்பினை அவசியம் ஏற்படின் கொழும்பில் அமைந்திருந்த ரான் வான் ஜஸ்டில் அல்லது உயர் நீதிமன்றத்திற்கு மனு செய்து மீள விசாரணை செய்யும் சந்தர்ப்பமும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பினை எதிர்த்து டச்சு நிறுவனத்தின் பட்டாவியா அல்லது ஜகர்த்தா நகரத்தில் அமைந்திருந்த நீதிமன்றத்திற்கு மேல் மனு செய்யும் வாய்ப்புகளும் இந்த இலங்கை மக்களுக்கு அன்று அவகாசமாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நீதி அமைப்பில் சிறுபான்மை மக்களின் வாழ்வியனை உள்வாங்கி அதனையே ஒரு நீதி கட்டமைப்பாகவும் இவர்கள் அமைத்திருந்தனர்.
இதனால் வடபகுதி தமிழ் மக்களின் சமூக கலாச்சார நம்பிக்கைகளுக்கு ஏற்ற விதமான தேச வளமை எனும் சட்டமுறைமை இந்த டச்சுக்களாலேயே அறிமுகமாக்கப்பட்டது. தேச வளமை சட்டம் இலங்கையின் தமிழ் குடிகள் வாழும் வடபகுதியில் மாத்திரம் அமல் செய்யப்பட்டது. அதேபோன்று இலங்கை முஸ்லிம் மக்களின் சமய நம்பிக்கைக்கு ஏற்ற விதமான இஸ்லாமிய விவாக சட்டத்தினையும் இந்த டச்சு நீதி அமைப்பு ஏற்றுக்கொண்டதோடு வழக்கு விசாரணைகளின் போது இஸ்லாமிய விவாக சட்டத்திற்கு ஏற்ப தீர்ப்புகளும் வழங்கப்பட்டது. இது மக்களின் சமய கலாச்சார நம்பிக்கைகளை டச்சுக்கள் மிக திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டனர் என்பதனை இங்கு நிரூபிக்கிறது. இலங்கை தீவினை டச்சுக்களும் ஆங்கிலேயர்களும் தமது காலத்துவ நாடாக ஆட்சி செய்தாலும் இந்த ஆட்சி காலத்தில் தமது லாபத்தினை மட்டும் முன்னிலைப்படுத்தி இலங்கையை இவர்கள் பரிபாலனம் செய்தாலும் அதன் நீதி அமைப்பினை அறிமுகம் செய்யும் போது அதனை அல்லது அதனை மீள் அமைக்கும் பொழுதும் சிறுபான்மை மக்களின் சமய கலாச்சார வழக்கங்களுக்கு ஏற்ப அந்த சமய கலாச்சார நம்பிக்கைகளை சிதறடிக்காமல் இலங்கையின் சட்ட கட்டமைப்பில் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளமை மிகவும் போற்றத்தக்க விடயமாகும். இவ்விதமாக அந்நிய ராஜ்யங்கள் இலங்கையினை ஆளும் பொழுது இருந்த சிறுபான்மை மக்களுக்குமான அந்த நீதி கட்டமைப்பு இன்று எமது தேசிய ஆட்சியாளர்கள் சிறுபான்மை மக்களின் அபிலாசைகளை வேண்டுமென்றே தமது அரசுகளில் புறக்கணித்து அவர்களை சொல்லனா துயரத்திற்குள் ஆழ்த்துவது மிக பாரிய துரதிர்ஷ்டமாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய வானொலி சிரேஷ்ட தொகுப்பாளர் ஏ ஜே ஷஹீம் அவர்கள் எழுதி விரைவில் வெளிவர இருக்கும் இலங்கையின் அரசியல் சரித்திரமும் சிறுபான்மையினரும் என்ற நூலிலிருந்து சில துளிகள். எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். புத்தக அறிமுகமும் ஓர் விமர்சன பார்வையும் பிரதியாக்கம் கலாபூசணம் பி டி அசீஸ் அவர்கள் கின்யா. நிகழ்ச்சியில் குரல் கொடுத்து வழங்குகின்றார் திருமதி சுஹைதா ஏ கரீம். எஸ் ஏ இஸ்மத் பாத்திமாவின் 2-3 கவிதை நூல் பற்றிய விவரணம். மனித குலத்திற்கு நற்செய்திகளை போதிக்கின்ற சிறந்த கருவூலங்களை கொண்ட இலக்கிய படைப்புகள் தொன்று தோற்றம் பெற்று வருகின்றது. இவைகளுள் ஆளுமையுள்ள படைப்பாளிகளால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய உள்ளதை அத்துறையினில் ஆழ்ந்து நோக்குகின்ற போது அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் வாழ்வியல் அனுபவங்கள், மனித அவலங்கள், அரசியல் சமூக பொருளாதார நிலவரங்கள் என்பன இலக்கிய வடிவங்களாகி உலகப்புகழ் பெற்று பேசப்படுகின்றது. அந்த வகையில் பசியால எஸ் ஏ இஸ்மத் பாத்திமா அவர்களின் கல்வித்துறையில் பல படிமைகளை தாண்டி அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கும் சிறந்த அறிவாளுமையுடைய இவர் 2-1 என்ற கவிதை நூலினை அண்மையில் வெளியிட்டுள்ளார். இவருடைய இந்நூல் இலங்கையிலும் சர்வதேசங்களிலும் நல்ல பெயரையும் வரவேற்பையும் பெற்றது மகிழ்ச்சி தரக்கூடியது. எதிர்காலத்தில் இலக்கியத்திற்கான சர்வதேச விருதுகள் இவருக்கு கிடைக்கலாம் என எனது முழு நம்பிக்கையாகும். இலங்கையின் அனைத்து பத்திரிகைகள், சஞ்சிகைகள், மாத இதழ்கள், வலையமைப்புகள், வானொலி என அனைத்து ஊடகங்களிலும் இவரது கவிதைகளும் படைப்புகளும் வெளிவந்துள்ளது. பல்வேறு ஆளுமைகளையும் தகுதியையும் தன்னகத்தே கொண்டிருந்தாலும்
பணிவும் தன்னடக்கமும் நிறைந்த ஒரு பண்பாளர் என்று கூட சொல்லலாம். இலக்கியம் தொடர்பான ஆற்றல் எஸ்ஏ இஸ்மத் பாத்திமாவின் ஆழ் மனதில் புதைந்து கிடப்பது எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஒரு வரகவிக்கு நிகராக கவி படைக்கும் திறன் இயற்கையாகவே இவரில் நிறைந்திருக்கின்றது. எஸ்ஏ இஸ்மத் பாத்திமா எழுதிய 2-3 கவிநூலானது மிக அழகான அட்டைப்படத்துடன் 114 பக்கங்களை கொண்டதாக வெளிவந்திருக்கிறது. மொத்தம் 84 கவிதைகள் உள்ளடக்கம் பெறுகிறது. நூலுக்கான வாழ்த்துறையை நூலாசிரியரின் தகப்பனார் ஓய்வு பெற்ற அதிபர் ஏசி சையத் அகமது ஜேபி அவர்களாலும், அணிந்துரை முன்னாள் கல்வி பணிப்பாளர் கலைமதி என் அகமத் யாசின் அவர்களாலும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. முன்னுரையில் நூலாசிரியை தனது இலக்கிய பணி பற்றி விரிவாக எடுத்து கூறியுள்ளார். அவர் தனது உரையில், வானத்தின் வண்ணக்கோலம், பூமியின் எழில் வடிவம், படைப்பினங்களின் அழகு என அனைத்தும் சிறந்த கலைகளாக ஒரு இலக்கியவாதியின் பார்வையில் பட்டு தெரிப்பதனால் அவற்றின் முக்கியத்துவம் அங்கே உணரப்பட்டு கலை இலக்கியங்களாகின்றன. இத்தகைய படைப்புகள் சமூகத்திற்கு பெருநன்மைகள் பயக்கின்றன. அந்த வகையில் ஆங்கில ஆசிரியரான நானும் இலக்கியத்தால் ஈர்க்கப்பட்டு தன் தலைவாயலில் முதல் அடியினை வைத்திருக்கின்றேன். எனது அறிவாளுமையை வளர்த்து கொள்ள எத்தனையோ வழிகள் வாய்ப்புகள் இருந்தும் இத்துறைக்கே எனது மனம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். நூலின் பின்னட்டை குறிப்பினை கலாபூஷணம் பிடி அசீஸ் வழங்கியுள்ளார். அவர் நூலாசிரியை பற்றி தமது கருத்துரையில், இலக்கியத்தின் எழுச்சி, முன்னேற்றம், பரவலாக்கம் என்பனவற்றை சாத்தியமாக்குவதில் சங்ககாலம் தொட்டு இன்று வரை பெண்களின் பங்களிப்பு பெரிய அளவில் இருந்து கொண்டே வருகிறது. இதனை அடியொட்டியதாய் இன்றைய நாளின் இலங்கையின் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் வரிசையில் கவிஞர் எஸ் ஏ இஸ்மத் பாத்திமா அவர்களின் இலக்கிய பிரவேசமும் பங்களிப்பும் மிக காத்திரமானதாக இருக்கிறது. இவரது புரட்சிகரமான உயிர்த்துடுப்புள்ள கவிதைகள் மூலம் கவிதா உலகில் மறுமலர்ச்சி பாதையொன்று திறக்கப்பட்டுள்ளது என்பதை துணிந்து கூறலாம். பானகமுவ குருநாகளைச் சேர்ந்த அல்ஹாஜ் ஏசி சையத் அகமது ரஹ்மா உமா தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரியான எஸ் ஏ இஸ்மத் பாத்திமா இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் மிகுந்த ஈடுபாட்டுடனும் அதிக முனைப்புடனும் ஆர்வம் காட்டி வருவது அவர் அத்துறையில் கொண்டுள்ள ஈர்ப்பினை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. கண்களில் காண்கின்றவையெல்லாம் கவிதைகளாக வடிக்கும் நூலாசிரியை தனது கவியாற்றலை எல்லாமே கவிதை எனும் முதலாவது கவி மூலமாக தெரியப்படுத்தியுள்ளார். சிந்தனையின் உச்சம், தூரநோக்கு, தென்றலின் மென்மை பார்வையின் விலாசம், மனிதாபிமானம், இப்படி எல்லாமே கவியாகி உயிரோட்டம் பெறுகிறது. இன்றைய பெண் சமூகம் தன்னை நோக்கி வரும் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து அதனை துணிச்சலுடன் எதிர்கொண்டு தனது அன்றாட பணிகளை நிறைவேற்ற முடிகிறது. எஸ் ஏ இஸ்மத் பாத்திமா தானும் ஒரு பெண்ணாக இருந்து படுகின்ற அவஸ்தைகளை மிக அழகாக ஆணித்தரமாக விளக்குகிறார் இன்றைய பெண் கூறும் கவிதையில். மொத்தத்தில் மிகச்சிறந்த கவிதைகளின் உள்ளடக்கமாக இந்நூல் திகழ்கிறது. இலக்கிய வளமிக்க எஸ் ஏ இஸ்மத் பாத்திமாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலாபூஷணம் பி டி அசீஸ், கிண்ணியா 7. நூல் 2-3. கவிதை நூலாசிரியை எஸ் ஏ இஸ்மத் பாத்திமா வசியால. நூலாசிரியையின் இம்முயற்சி வெற்றி பெற ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி சார்பாக நாமும் வாழ்த்துகிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது புத்தக அறிமுகமும் ஓர் விமர்சன பார்வையும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய இன்பத் தமிழொடி வானொலியன்
வளர்ப்பிறை நிகழ்ச்சி பிரிவு தயாரித்து வழங்கும் நாடகம் நம்பிக்கை. எழுதியவர் கலாநிதி மரீனா இல்யா ஷாஃபி. தயாரிப்பு இப்னு சம்சுதீன். என்ன பிள்ளைகள், இந்த பிள்ளை முடிஞ்சு பெல்லடிச்சது பிள்ளைகளுக்கு கேட்கல போல. எல்லாரும் வந்து வகுப்புல அவசரமா உட்காருங்க பாக்கலாம். எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களோ? நான் நேற்று விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். சரியோ? சரி, நீங்க படிச்சு பெரியாளாயினா என்ன தொழில் செய்யணும் என்று விரும்புறீங்கன்னு நேற்று நான் கிளாஸ்ல கேட்டேன்னு. சரி, இன்றைக்கு நீங்க என் எதிர்கால இலட்சியம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும். விளங்குச்சோ? சரி, நேற்று யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வர இல்லை, முதல்ல கையை தூக்குங்க பார்க்கலாம். ஹா, நூர்ஜான், நூர்ஜான் நீ சொல்லு, உன்னோட இலட்சியம் என்னென்று சொல்லுவாம். நான் லாயரா வர ஆசைப்படுறேன் சார். அடி, முதல்ல நீ பேச பழகு, லோயர் ஆகலாம், லோயரா போகலாம், லோயரா பேச பழக தெரியாது, சும்மா லோயர் ஆகலாம், டைமை வேஸ்ட் பண்ணாம உட்கார் பாபு. நீ அடுத்தாரு முனவர், நீ சொல்லுவாம். மூக்க சிந்தி கண்டு நிக்கிறது நூறு ஜஹான். ஆ, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. உனக்கு சொல்றது விளங்க, நான் என்ன சொன்ன, நான் எழும்புன்னு சொன்னே, முதல்ல நீ எழும்பு, எழும்பு. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினா நான் எப்படி கிளாஸ் நடத்துற சொல்லுவோம். நான் எழும்புன்னு சொன்னான். முதல்ல நீ வெளியே போ, அழுது முடிச்சுட்டு ஆறுதலாக நீ கிளாஸுக்கு வா. இப்ப நீ முதல்ல வெளியே போ. விளங்குதோ? சொல்றது விளங்குதோ? நான் சொல்றது விளங்குதோ உனக்கு? கெட் அவுட். சரி சார். நூர்ஜான், நீ இன்னும் திங்கல்லையா? போட்டு வச்ச ஷோர் அப்படியே ஈக்குது. எனக்கு பசி கல்லுமா? நீ என்னத்த கல்ல புழுங்கி தீக்கிறோ? வேற நாளைக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ள வார நேரமே உம்மா பசி உம்மா பசின்னு சொல்லிக்கொண்டு தான் என் வீட்டுக்குள்ள வார. இன்றைக்கு என்னத்த நடந்த? எனக்கு ஸ்கூல் போக விருப்பம் இல்லம்மா. அப்ப நீ வீட்டுக்குள்ளே இந்த மாடு மேய்ச்ச போ பாக்குறோ. எனக்கு ஸ்கூல் போக விருப்பமே இல்லை. நான் வாயை திறந்த எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. சிரிச்சா சிரிச்சிட்டு போகட்டுமே, நீ என்னத்துக்கு அதெல்லாம் பெருசா கணக்கெடுக்கிற? இன்றைக்கு இக்பால் சார் வெளியே அனுப்பின. நான் ஸ்கூல் போன காலத்தில் ஒருக்க ரெண்டு தரக்க சேர்மார் கொரோட்டண்டு சொல்லித்தான் நான் ஸ்கூல் விட்டே நின்றேன். அதுதான் படிப்பு விஷயத்தில் எனக்கு உடபிமா ஒன்றுமே விளங்குறில்ல. நீ சும்மா வீட்டில் இருந்து என்ன போல மாடாகணுமோ? நான்
படிக்கலாண்டு செல்லல அம்மா, நான் லாயர் ஆகணும்னு சென்னத்துக்கு எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்கம்மா. சிரிச்சாம ஈரண்டே பின்ன விரலுக்கு தக்க பீக்கம் தானே எடுக்கணும். வாப்ப மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. நீங்களும் இக்பால் சேரும் ஒன்றுதான். போங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். ஏன் இண்டை சொணங்கின? வேலை மிச்சமோ? வேலைத்தான். எங்க மகள் வளமையா வேலை விட்டு வர நேரம் வாசல்லையே நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாளே மக. அவளுக்கு இன்றைக்கு மூட் சரியில்லை. என்னோடையும் குழம்பிட்டு பெய்த்து கதவை சாத்தி கொண்டா. நீங்க பெய்த்து அவளை கொஞ்சம் ஷேப் பண்ணுங்கோ, நான் டீய ஊத்துறேன். என்ன மகள், ஒரு நாளும் இல்லாம இந்த நேரத்துல தூங்குறீங்க? அப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு போகலாம். ஏம்மா, ஏன் மக? நான் ஊமையா பிறந்து இருந்த நிம்மதியா வருது. அல்லாவே, இது என்னத்தையும் வாப்ப மகளும் சேர்ந்து அழுகுற. இந்தாங்கோ கண்ணை தொடச்சிட்டு முதல்ல இந்த டீய குடிங்கோ. முதல்ல மகளுக்கு டீய கொடுத்து அவளோட மனசுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுங்க ஆயிஷா. ஏத்துக்க இப்ப என்ன குறை சொல்ற? நான் என்னத்தையும் குத்தம் செஞ்ச? ஸ்கூலுக்கு போகாட்டி என்ன போல மோடையா ஈக்க வரும் என்று நன்மைக்கு தான் சொன்ன. இந்தாங்கோ டீய குடிங்க மகள். முதல்ல டீய குடிங்க மக. நாளையில இருந்து கொஞ்ச நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கே போக வேண்டாம். இது என்னத்தையும் திடீர் முடிவு மகள்? உங்களுக்கு நான் புக்ஸ் கொஞ்சம் வாங்கித்தாரேன், நீங்க அதை கட்டாயம் வாசிக்கணும். என்ன? சரி பாப்பா. இப்ப உங்களுக்கு வகுப்பேற்றல் பரீட்சை எல்லாம் முடிஞ்சுதானே? ஓ பாப்பா, அடுத்த வருஷம் புது வகுப்பு, புது டீச்சர், எல்லாமே மாறிடும். அப்ப நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலாம். மறுபடியுமா? பாத்தீங்களா, இவளுக்கு ஒரு சொட்டால ஸ்கூலு போக விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாம ஆக்கிட்டாங்க. நூர்ஜஹாம், உங்களுக்கு கதை கேட்க ஆசைத்தானே? ஓ அப்பா, நீங்க இப்ப கதை சொல்லி தாரதே இல்ல. சரி, இனி பாப்பா புள்ளைக்கு டெய்லி ஒரு கதை சொல்லுவார். சரி பாப்பா. அதே மாதிரி நீங்க வாசிக்கிற விஷயங்களை எல்லாம் எனக்கிட்ட ஷேர் பண்ணணும், சரியா? சரி பாப்பா. நீங்க ஜாதி வேலையெளிய பாக்குற, அவளே ஸ்கூலு போகாம நிப்பாட்டுற. ஐசா, நீங்க கொஞ்சம் வெளியே வாங்கல, புள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். புள்ளகளுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்கணுமோ? நீங்க செய்யற வேலை கொஞ்சமும் சரியில்ல. கொஞ்சம் மெதுவா. நூர்ஜஹான், கொஞ்சம் நில்லு, மற்றவங்க போங்க. பரவாயில்ல டீச்சர், நான்
நிற்கிறேன். எழும்பி நின்று கையை கட்டி தலையாற்ற வேலையெல்லாம் எனக்கிட்ட வேணாம். நீ ஒபீனியன் கேர்ள், எனக்கு நன்றாக தெரியும். வா, இப்படி வந்தீர். சரி டீச்சர், நான் என்ன செய்யணும்? போன வருஷம் உன்னோட வகுப்பேற்ற பரீட்சையில் உன்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன். நீ வகுப்புல முதலாவது ஆள். தெரியும் டீச்சர். எல்லா பாடத்திலையும் 80க்குமே நான் மார்க் வாங்கியிருக்கு. இவ்வளவு கட்டிக்காரியா இருந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு ஏன் ஒழுங்கா பதில் சொல்லல? எந்த கேள்விக்கு பதில் சொல்லல டீச்சர்? எதிர்காலத்தில் என்ன வர போறீங்கன்னு ஒவ்வொருத்தராக தான் நான் கேட்டேன். வகுப்புல கடைசியில் வர சாக்கிர் கூட நான் டாக்டரா வர போறேன்னு ஆசை ஆசையா சொன்னான். நீ மட்டுமே எந்த ஆசையும் இல்லை என்று சொன்ன? பொய் தானே சொன்னேன். எதுக்கு இப்பால் ஊரு எங்கிட்ட சொல்லு, தைரியமா சொல்லு. சென்னத்துக்கு என்ன பார்த்து சிரிச்சாங்க. சார் கூட திட்டினாரு. மற்றவங்க சிரிக்கிறாங்கன்றதுக்காக உன் ஆசையில நீயே மண்ணலி போட்டுக் கொள்ளுமா? வெற்றியோ தோல்வியோ அல்ல அடகையில தான் இருக்கு. ஆனா நீயும் முயற்சி பண்ணணும். எனக்கு தான் சரியா பேச வராதே டீச்சர். நான் எப்படி லாயர் ஆகிற? நூர்ஜஹான், உனக்கு மூசா நபியோட கதை தெரியுமா? ஓ, வாப்பா எனக்கு நபிமார்ட கதை எல்லாம் சொல்லி கொடுத்திக்கிறாரு. மூசா நபிக்கும் என்ன மாதிரி பேச்சில் குறை இருந்துச்சாம்? அதெல்லாம் ஒரு குறையே இல்லை. அதனால தான் அல்லாஹ் அவரை ஒரு நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீ தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும். நான் ஒன்று சொன்னால் கேட்குறியா? சரி டீச்சர். நீ அடுத்த மாணவ மன்றத்தில் பேசணும். ஐயோ, நானா? எதுக்கு பயப்படுற? நான் ஒன்று ட்ரெயின் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் விட்டு 10-15 நிமிஷம் என்னோட இருப்பியா? சரி டீச்சர். சரி, இப்போ நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு லேட்டாக வரேன்னு வீட்டில் சொல்லிட்டு வா. என்ன? தேங்க்யூ டீச்சர். ஐயோ, ப்ரோக்ராம் தொடங்கிட்டு போல. அதுக்கு தான் அவசரமா ரெடியாங்கன்னு சொன்னேன். மேடையில பேசுறேங்க மகள் தானே. மாஷால்லா மாஷால்லா. சத்தம் போடாம உட்காருங்க. இறைவன் இந்த உலகில் விலங்குகளை ஏன் படைத்தான் தெரியுமா? உயிரின் சுழற்சிக்கு மட்டுமல்ல, அவற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. எறும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும் காகத்தின் கூட்டுறவும் கழுதையின் பொறுமையும் நாயின் விசுவாசமும் நரியின் தந்திரமும் புறாவின் ஒழுக்கமும் புலியின் வீரமும் யானையின் அறிவும் சிங்கத்தின் நடையும் மானின் மானமும் மனிதனுக்கு தேவை. ஒவ்வொரு விலங்கிடம் இருந்தும் அதன் தனித்தன்மையை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். எந்த மகளா இப்படி மேடையில் பேசினேன்று என்னால நம்பலாம். மாஷால்லா. நீங்க நம்பல, ஆனா அந்த டீச்சர் நம்பினா. அவ கொடுத்த நம்பிக்கையிலையும் ஊக்கத்திலையும் தான் இன்றைக்கு நம்ப மக மேடையில ஏறி பேசினான்.
இனிமேல் என் மகளோட எதிர்காலத்தை பற்றி நான் கவலையே படமாட்டேன், கவலையே படமாட்டேன். முதல்ல என் பிள்ளைக்கு தலையை சுற்றி போடணும், கண்ணூர் எல்லாம் கழிஞ்சு போகிறதுக்கு. நாங்க முதல்ல அல்லாவுக்கும் அடுத்தது அந்த டீச்சருக்கும் தான் நன்றி சொல்லணும். வாங்க வாங்க, போய் அந்த டீச்சரை பார்ப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழொலி வானொலியின் வளர்பிறை நிகழ்ச்சி பிரிவு தயாரித்து வழங்கிய நாடகம். இதில் பங்கேற்றோர்கள் இரட்டை வேடத்தில் கலாநிதி மரீனா இல்யா ஷாஃபி மற்றும் ஏஜே ஷஹீம், சுஹைதா ஏ கரீம், வன்னி ரைஸ். தயாரிப்பு இப்னு சம்சுதீன். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இஸ்லாமிய கீதம் ஒன்றினை கேட்கலாம். மறைந்த நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் நேர்களே. இன்றைய வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சலவாத் கேட்கலாம். ஏசையோ
والصفوة المجتبى يا حبيب الله மீண்டும் மற்றொரு வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் மரீனா இல்யா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி தயாரித்து வழங்கியவர் முகமது இஸ்மு ஹுசைன்.